நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், ஷிஃப்ட் கோட், எம்ஐசிஆர் கோட், பிரான்ச் கோட், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி சுலபமாக நம்ம எடுக்கிறது, பேங்க்குக்கே போகாமல் இந்த டீட்டெயில் எப்படி உங்கள் ஃபோன்லேருந்தே எடுக்கிறது, இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிம்பிள் மேட்ரு தான், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நண்பா. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. என்னோடய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது பேங்க்ஸ், பிஏஎன்கேஎஸ் பேங்க்ஸ், ஐஎஃப்எஸ்சி, ஐஎஃப்எஸ்சி சிஓடிஇஎஸ் கோட்ஸ் டாட் காம். இந்த பர்டிகுலரான வெப்சைட்டில் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கலாம் நண்பா. இது பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இந்த வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. ஸோ உங்களை கிளிக் பண்ணி இந்த அட்ரஸுக்கு போய்க்கலாம் நண்பா. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் இந்த மாதிரி தான் நாலு பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், செகண்டை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, தேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிரான்ச். ஸோ பாருங்க நண்பா, உங்களுக்காக ஒரு பேங்க் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பாருங்க நண்பா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடாகும். நெக்ஸ்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, மேலே லோட் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், சேலம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச், சேலம் பிரான்ச். ஓகே நண்பா, இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடித்த அடுத்த செகண்டே உங்களுக்கு கீழே பாருங்கள் நண்பா. இதை மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் நண்பா. பாருங்கள், பேங்க் நேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிரான்ச் பார்த்திங்கன்னா சேலம் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்திங்கன்னா IDFB00808591, எம்ஐசிஆர் கோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோட் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ அட்ரஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, கீழே பார்த்தீங்கன்னா பின்கோடு இருக்குது, அப்புறம் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம் நண்பா. சில குறிப்பிட்ட பேங்க்குக்கு ஷிஃப்ட் கோட் தரமாட்டாங்க நண்பா. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேங்க்குக்கு ஷிஃப்ட் கோட் தராங்க நண்பா. எல்லா பிரான்ச்சுக்கும், லோக்கல் பிரான்ச்சுக்கு கூட இந்தியன் பேங்க்கில் ஷிஃப்ட் கோட் தராங்க. ஷிஃப்ட் கோட் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டாலரில் தான் மணி உங்களுக்கு ஆக்சன்ஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டாலரில் இருக்கிறத, டாலராக இருக்கிறத நீங்கள் இந்தியன் மணியாக மாற்றணும், இந்தியன் மணியை மாற்றி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் கோட் ரொம்ப அவசியம் நண்பா. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் கஸ்டமராக இருந்தால் அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ பாருங்கள், இந்த நாலு பாக்ஸ் வச்சு நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் எந்த ஒரு பேங்க்கையும் நீங்கள் இதன் மூலமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள் நண்பா. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நண்பா, இங்கே மூணு லைன்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஒரு பேங்க்கோட வெறும் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் தெரிஞ்சால் இதை கிளிக் பண்ணி அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டிங்கன்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேங்க்கோட எம்ஐசிஆர் கோடு மட்டும் தெரிஞ்சால் அதை இங்கே கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில் வந்துடும் நண்பா. தேர்டு பாருங்கள், ஸ்விஃப்ட் கோடு. உங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோடு மட்டும் தெரிஞ்சால் போதும், அதை இங்கே போட்டிங்கன்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நண்பா. கீழே பாருங்கள், இது ரொம்ப அட்வான்ஸ் பின்கோடு, இதை நான் செலக்ட் பண்ணுறேன் நண்பா. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி என்னோடய ஏரியா பின்கோடு போடுறேன்னு பாருங்க நண்பா, 636001. ஓகே நண்பா, இந்த பின்கோடு போட்டு சப்மிட் கொடுக்கலாம். பாருங்க நண்பா, இந்த பின்கோடு போட்ட உடனே இந்த பின்கோடில் இருக்கிற எல்லா பேங்க்கும் ஃபஸ்ட்டு வந்துடும் நண்பா. பார்த்திங்கன்னா அலகாபாத் பேங்க் அதோட டீட்டெயில்ஸ், ஆந்திரா பேங்க் அதோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க் அதோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி அந்த பின்கோடில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் நண்பா. இந்த பின்கோடு செக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் இது ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன்னு சொல்லலாம் நண்பா. இது பார்த்திங்கன்னா மற்ற எந்த வெப்சைட்லேயும் இந்த வெப்சைட் மாதிரி உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறது கஷ்டம், அப்புறம் ப்ரௌஸ் பண்ணுறது இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. பார்த்திங்கன்னா இந்த பின்கோடில் 5 பேஜ் இருக்குது, ஒரு பேஜுக்கு வந்து 4 பேங்க்ஸ் காட்டுது. ஸோ பின்கோடு போட்டால் உங்களுக்கு தேவையான பேங்க் பிரான்ச் எல்லாமே வந்துடும் நண்பா, அதுவும் டீட்டெயிலோடு வரும். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது தெரியாமல் தான் சிலர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பா. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இன்னும் நிறைய அரிய தொழில்நுட்ப தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க என்னோடய லோகோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக என்னோடய சேனலோட வீடியோவுக்கு போயிடும், அங்கேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.